ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து திருப்பூர்ல பிஎன் ரோட்ல வந்து கிட்டத்தட்ட 17 வருஷமா இதயம் முரளை மாதிரி இதயம் பப் சென்டருக்கு வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா பப்ஸ் வந்து கிட்டத்தட்ட 17 வருஷமா சூப்பராக வந்து எல்லாத்துக்கும் ஈவினிங் டைம்ல வந்து விரும்பக்கூடிய மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. என்ன ஸ்பெஷல் இவர்கிட்டன்னா வெஜிடேரியன் பப்ஸ் தான் போடுறாரு. பட் ஒரே ஐட்டம் தான், அந்த பப்ஸுக்கு வந்து குருமா கொடுக்குறாரு. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து நிறைய தடவை வந்து தீந்து போயிடுச்சுன்னு போயிருக்கேன். ஏன்னா இவர் 2 ஹவர்ஸ்லேயே எல்லாமே தீந்துருது. இங்கே வந்து சமோசா பப்ஸ் எல்லாமே 2 ஹவர்ஸ்லேயே இங்கே தீந்துருது. பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்தால் 3 பப்ஸ் 4 பப்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு தான் தோணும். காலிஃப்ளவர், ஆனியன், ஓகேண்ணா, பட்டாணி, பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி, ஆமாம், சரிண்ணா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது. ஓகேண்ணா, கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு சாப்பிட்டா கூட ஒன்றும் செய்யக்கூடாது. ஓகே ஓகே ஓகே, ஜீரண சக்தி அதிகப்படுத்தும். இஞ்சி பூண்டு விழுது கண்டிப்பாக சேர்ப்போம், சரிண்ணா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி, இது புதினா, ஓகேண்ணா, மல்லியலை. மல்லியலை இது உடம்புக்கு எந்த விதமும் யாருக்கும் இது வந்துடக்கூடாது. வராமல் அவ்வளோ கைப்பக்குவமாக சரிங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து நாங்கள் ஓடுற ஆயில் வந்து நார்மலான ஆயில் தான், சரிண்ணா. ஆனால் இருந்தாலும் அதில் வந்து பழைய ஆயில் வந்து இங்கே வராது, யூஸ் பண்ணுறது இல்லை. அப்போ மாற்றிட்டே இருக்கு. ஆமாங்க, முத நாள் வந்த ஆயில் மறுபடியும் இங்கே வராது. இங்கே வராதுங்க. ஆமாங்க, சரிண்ணா, சரிண்ணா. அன்றைக்கு அன்றைக்கு தேவையான மட்டும் வாங்குவோம். அதாவது அதை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பப்ஸ் ஆவரேஜாக போகுங்க? ஆவரேஜ் ஒரு நார்மல் நாள் நார்மலாக பண்ணுறது ஒரு 400 பீஸ் தான். 400 பீஸ். ஆமாம், 500 பீஸ் வரைக்கும் நார்மலாக பண்ணலாம். ஓகே ஓகேண்ணா. இப்போ வீக்கெண்ட்லேயும் கடை இருக்குங்க? கடை எப்போவுமே இருக்குமா எப்படி? எப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்காதுங்க. ஓகேண்ணா, மற்ற நாள்லாம் இருக்கும். சரி சரிங்கண்ணா. ஈவினிங் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கண்ணா? ஈவினிங் 4 மணிக்கு தான். 4 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆமாங்க. ஓகே ஓகே. ஆனால் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருது இல்லைங்களா? ஆமாம், சில நாள் 8 மணிக்கு வந்தாலே இருக்கிறது இல்லை நீங்கள். ஆமாங்க, 7-8 மணிக்கு முடியும், இல்லை 7 மணிக்கு கூட 7 மணிக்கு கூட முடிஞ்சிடும். இது எங்களால் 2 பேர் தான் தயார் பண்ணுறது, அவ்வளோதான் பண்ண முடியும். சரி சரிங்கண்ணா. அதனால் நாங்கள் அதிகமாக பண்ணுறதும் இல்லைங்க. பண்ணுறது இல்லைங்க, நாங்கள் 2 பேர் மட்டும்ங்கிறனால. சரி சரி, இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. சரிண்ணா, அந்த குருமா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இங்கே வந்து குருமா ஸ்பெஷல். ஆமாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குருமா பார்த்தீங்கன்னா தேங்காய், சரிங்கண்ணா, பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, இந்த 3 தான் கலவை. அதான். ஆமாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் போடுறதுன்னா மட்டன் மசால், மிளகாய்த்தூள், சரிங்க, சாம்பார் தூள், சாம்பார் தூள், இந்த 3 ஐட்டம். இதெல்லாம் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வந்துடுவீங்க? ஆமாங்க. ஓகே, வீட்டிலே தான். இங்கே வந்து அதிகமாக இங்கே நின்று சாப்பிட்றாங்களா, வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு போகிறவங்க அதிகமாக இருக்காங்களா? பார்சல் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். பார்சல் அதிகமாக அந்த டீ டைம் குழந்தைங்கள் லேடிஸுகளுக்கு, சரி, அந்த பார்சல் தான் மெயினாக இங்கே போய்கிட்டு. அதாவது அதாவது நீங்கள் குழந்தைங்களை கவர் பண்ணிட்டீங்க. ஆமாம், ஓகேண்ணா, ஓகேண்ணா. நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். ரெண்டு பப்ஸ் வாங்கினோம். அதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஓட்டை போட்டு அதில் சூப்பராக குருமா ஊற்றி கொடுத்துருக்காரு. இந்த குருமா வந்து டேஸ்ட் பார்த்துருவோமா எப்படி இருக்குன்ட்டு. வாவ், நல்லா கொதிக்க கொதிக்க எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு எல்லாமே போட்டிருக்காரு. நிறைய வச்சுருக்காரு உள்ளே. ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணால் தான் தெரியும்.
சூடாக இருக்குது, தொட முடியல. பார்த்தீங்களா எவ்வளோ வருதுன்னு. இது வந்து இந்த உருளைக்கிழங்கு இந்த இதை அதை வச்சு குருமா அப்படி. செம்ம சூப்பருங்க. அந்த பப்ஸ் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, பட்டு அந்த வெஜிடபிள் டேஸ்ட்டும் அந்த குருமா டேஸ்ட்டும் சேர்றப்போ செம்ம சூப்பராக இருக்குங்க. இங்கே குறைஞ்சபட்சம் 4 பப்ஸ் சாப்பிட போக மாட்டேன் இன்றைக்கி, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்களேன், இந்த குருமா வந்து ரொம்ப காரமாக இல்லாமல் டேஸ்ட் பக்குவமாக எடுத்து செஞ்சுருக்காங்க. 5 இயர்ஸாக வர்றீங்க, சந்தோஷம் சந்தோஷம். என்னென்னா அவ்வளோ ஸ்பெஷலாக உங்களுக்கு அவ்வளோ இது பிடிக்குமா இந்த பப்ஸ்? டேஸ்ட் ரொம்ப இருக்குங்க. சரிங்கண்ணா, முருகெலாம் நல்லா டேஸ்ட்டு நல்லா பண்ணிக்கலாம். சரி சரிங்க, இந்த டேஸ்ட் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, சாப்பிட்டு போயிடும். சரி சரி சரிங்கண்ணா. இங்கே அந்த குருமா அந்த சுட சுட இருக்கா? இப்போ நாக்கில் சுடுது, வாங்கினாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டுருக்காரு. சரி சரிங்க, இது டேஸ்ட் எப்படி இருக்குங்க? டேஸ்ட்டே இது சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த குருமா அந்த இதெல்லாம் என்ன டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எங்கேயுமே இந்த மாதிரி டேஸ்ட்னு பார்க்கலாம். ஓகேண்ணா ஓகேண்ணா. சரி, உங்ககிட்ட கேட்டால் இப்போ எவ்வளோ மார்க் போடுவீங்க? 5 மார்க்குக்கு எவ்வளோ போடுவீங்க? 5 மார்க் 5 போடுவோம். 5 5 ஃபுல்லாகவே போடுவேன். கண்டிப்பாக. ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்குதுங்க, ஒரு சிக்கன் மட்டன் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குது. பார்த்தீங்கன்னா அந்த வெஜ் பப்ஸ் தான், அதில் பார்த்தீங்கன்னா அவங்க சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸு அந்த குருமா இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டுங்க. அப்படியே நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க, செம்ம சூப்பராக இருக்குது. இந்த கரெக்டான கடை லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் இப்படி வரும்போது கரூர் வைசிய பேங்க் தாண்டி பங்களா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு போகிற கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. ரைட்டில் திரும்பினோடனே கார்னர்லேயே அந்த கடை இருக்குது ப்ரோ. வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோவை அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அந்த மாதிரி ஒரு கடையை வந்து நம்ம இன்னைக்கு மறுபடியும் அதை கட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் வந்து ஆன் பண்ணிக்கிட்டீங்களா?